தமிழக அரசு இன்னைக்கு பல விருதுகளை வழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமே அரசு இந்த விருதுகளை வழங்குவாங்க. 2008 நடத்தப்பட்ட இந்த விழா 14 அப்புறம் இப்பதான் நடத்தியிருக்காங்க. 2009 இருந்து 14 வரைக்கும் வெளியான படங்களுக்கு மொத்தமா இன்னைக்கு விருது கொடுத்திருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 2012, 2013, 2014 இந்த 3 வருடங்களுக்கு சிறந்த பாடலாசிரியர் விருத நா முத்துக்குமார் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. சோ அதனால அவங்களுடைய மகன் அவருடைய கையில இன்னைக்கு அந்த விருதை கொடுத்திருக்காங்க. அந்த வகையில யார் யாருக்கெல்லாம் இந்த விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கரண் அவருக்கு மலையன் படத்துக்காக இந்த விருது கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு தங்க பதக்கமும் கொடுத்திருக்காங்க. அச்சமுண்டு அச்சமுண்டு இந்த படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருத பிரசன்னா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் சிறந்த உரையாடலுக்கான பரிசு பசங்க படத்துக்காக இயக்குனர் பாண்டியராஜ் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த பின்னணி பாடகி மகதி அவங்களுக்கும் இந்த விருதை கொடுத்திருக்காங்க. குணச்சித்திர நடிகை ரேணுகா அவங்களுக்கும் இப்ப விருது கொடுத்திருக்காங்க. அதே போல இயக்குனருக்கான விருது வந்துட்டு அங்காடி தெரு வசந்த பாலன் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருத மலையாளி படத்துக்காக சரத்பாபு அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த வகையில சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருத மனோஜ் பரமஹம்சா அவங்க வாங்கியிருக்காங்க. சிறந்த குழந்தை நட்சத்திரமா கிஷோர் அவரு இந்த விருதை வாங்கியிருக்காரு. அதே போல சிறந்த குழந்தை நட்சத்திரம் ஸ்ரீராம் அவங்களும் பசங்க படத்துல நடிச்சதுக்காக வாங்கியிருக்காங்க. இப்படி நிறைய பிரபலங்களுக்கு இன்னைக்கு விருதுகளை கொடுத்திருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்பெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில அடிக்கடி இந்த ரகசிய திருமணம், திடீர் திருமணம் இது எல்லாமே அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் போட்டு எங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் தமிழ் தெலுங்கு மொழிகள்ல பல திரைப்படங்களுக்கு இசையமைப்பாளரா பணியாற்றி வராரு தேவிஸ்ரீ பிரசாத். ஒரு சில நாளுக்கு முன்னாடிதான் ரவீந்திரன் அவருக்கும் மகாலட்சுமி அவங்களுக்கும் திருமணம் ஆச்சு. இது யாருக்குமே தெரியாம திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு திருமணங்கள் பத்தியும் வெளியாகிட்டு இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத் அவங்க வந்து இப்ப புஷ்பா பட பாடல் பண்ணியிருக்காருல, அது ரொம்பவே எல்லாருக்கிட்டையும் வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த வகையில பூஜிதா அவங்கள வந்து ரகசிய திருமணம் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப வேகமா சமூக வலைதளத்துல இந்த செய்தி போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் என்னங்க இப்படி சொல்லவே மாட்டீங்க எந்த விஷயத்தையுமே அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, ஏங்க எதுவுமே நம்பாதீங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் உண்மையே கிடையாது, நாங்க வந்துட்டு எதுவும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் சிங்கிளா தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே இப்ப இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரம்மை விளம்பரத்துல சரத்குமார் அவங்க நடிச்சதை பத்தி நிறைய பேர் வந்து கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க எதுக்காக இப்படி வந்துட்டு அந்த விளம்பரத்துல நடிச்சீங்க அப்படின்னு மிகப்பெரிய சர்ச்சையாச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு அவர்கிட்ட வந்துட்டு நேரடியா எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க, ஆன்லைன் ரம்மி விளம்பர படத்துல எதுக்கு நடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆன்லைன்ல ரம்மி மட்டுமா ஆடுறாங்க, கிரிக்கெட் விளையாடலையா, இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குல்ல, எல்லாமே சூதாட்டம் தானே, அப்ப மொத்தமா எல்லாத்தையுமே நிறுத்தினாதானே அதுல இருந்து தப்பிக்க முடியும், குடிப்பழக்கும் குடும்பத்தை கெடுக்கும், ஆனா எல்லாரும் குடிக்காமையா இருக்காங்க, மது அருந்தாதீங்கன்னு நானும் சொல்லித்தான் பாக்குறேன், ஆனா அது யாருமே பண்ணாம இல்லையே, இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு, எல்லா விஷயத்தையும் பார்த்து நீங்க கெட்டு போகாத அளவுக்கு மன பக்குவத்தோட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். உலகத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, நல்லதை எடுத்துக்கங்க, தீயதை விட்டுருங்க, சுய கட்டுப்பாடோட இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.